தேங்க்யூ ஃபார் ஆல். நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் இன்றைக்கி வந்து பலாக்கொட்டையில் வடை பண்ண போகிறேன். முதல்ல நான் பண்ணின்னு இருந்தேன், அது விஜிடபிள்ஸ்லாம் போட்டு பசங்களுக்காக. இப்போயும் பலாக்கொட்டை தான், இது வேக வைக்காமல் பண்ணணும். பலாக்கொட்டை இப்படி தான் இருக்கும். இதை தோலோட பச்சையாகவே அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். அதோட பாதி அளவுக்கு வெறும் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அதோட போட்டுருக்கேன். மூணு மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க, உப்பு, பெருங்காயப்பொடி, அவ்வளோதான். ரெண்டு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இப்போ இதை அரிசியையும் பலாக்கொட்டை இந்த மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். நான் இப்போ இதை அரைச்சிக்கிறேன் உப்பு போட்டு. இந்த மாதிரி பலாக்கொட்டையை ஒன்று ரெண்டாக பச்சையாக வேக வைக்காமல் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கணும். இதே மாதிரி அரிசியை, மிளகாய், கடலப்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூனு, அதையும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். குறை குறைன்னு தான் இதை இதிலோடு போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இதை நான் இப்போ போட்டுடுறேன். அப்புறமா கருவேப்பிலை பூண்டு வேணால் நீங்கள் வந்து நிறையா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதோட போட்டு உடச்சிக்கோங்க. அப்புறம் வெங்காயம், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, பெருங்காயப்பொடி கொஞ்சம்தான் உழுது. இதை அப்படியே பிசைஞ்சிக்கணும். வேணும்னா நம்ம தண்ணி குத்திக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு பார்க்குறேன், வேணும்னா நான் தண்ணி குத்திக்கிறேன். இந்த மாதிரி அரிசியோடு சேர்ந்து பலாக்கொட்டையை இந்த மாதிரி வடைக்கு பிசைஞ்சிக்கிறாப்புல கொஞ்சம் ஜலம் வேணும்னு குத்திட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இது வடையாக தட்டி அதில் போடணும். இப்படி ரவுண்டாக எடுத்துட்டு கையில் ஜலம் தொட்டுண்டு ஒரு இலையில் வச்சோ இல்லை கையில் இப்படி வச்சு இப்படி அழுத்தியோ இப்படி பண்ணிடலாம். மசாலோட மாதிரி இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க. எப்போதுமே கொஞ்சம் முதல்ல போடும்போது சிம்மில் வச்சால் தான் நல்லா வேகும், இல்லாட்டினா உள்ளே வேகாது. பலாக்கொட்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சிம்மில் வச்சு கொஞ்ச நாளை வேக விட்டுட்டு அப்புறமா ஹை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வேகட்டும். ஹையில் வச்சலாம் மேலே வேந்தாப்பில் இருக்கும், அப்புறம் உள்ளுக்குள்ளே வேகாமல் போயிடும். எப்போதுமே ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே அப்படி தான். அப்புறம் இது திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இப்படி வரும். ஆனால் பசங்களுக்கு வந்து பலாக்கொட்டை வந்து கேன்சர்லேருந்து எல்லாத்துக்கும் நல்லது, ஃபுல் ப்ரோட்டீன் வேறு. அதனால் இது சீசன் அப்போ தான் கிடைக்கும், அதனால் அந்த நேரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு பசங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. வடை மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள், உடம்புக்கு நல்லது. வேக வைக்க வேண்டாம், அப்படியே பச்சையாகவே அரிசியை போட்டு அரைச்சி நீங்கள் வேணால் பெருஞ்சீரகம் அதெல்லாம் போட்டுக்கலாம். பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.